ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டிவி டாட். நம்ம வந்து இன்டர்ப்ரெனர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம், பீப்புள் பர்சன். நீங்கள் இன்டர்ப்ரெனராக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ஒரு பீப்புள் பர்சன்ற இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும், மற்றவங்களுக்கும் உங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம், ஒரு பீப்புள் பர்சனாக இல்லைன்னா நம்மளால் வந்து கரியர் லெடலில் வளர முடியதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்டர்ப்ரெனர் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து இந்த பீப்புள் பர்சன்ற ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாதிக்கணும். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம், ஒரு பீப்புள் பர்சன் ஆகிறதுக்கான நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பீயிங் ஹாப்பி, ஒரு பீப்புள் பர்சன் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் எப்பவுமே இருக்கும். அவங்ககிட்ட வரும்போதெல்லாம் நம்ம பேசும்போதெல்லாம் தெரியும் இது நடக்கும், இது முடியும், இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஒரு பீப்புள் பர்சன் ஆகணும்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கேரி பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட் டிரைவ் இருக்கும். டிரைவ்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும், இது நடக்கும், இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு தாட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கிங் அபவுட் யூ ஆல் த டைம். ஸோ பீப்புள் பர்சனாக இருக்கிறவங்க தங்களை பற்றி பேசவே மாட்டாங்க, மற்றவங்கிட்ட லிசன் பண்ணுவாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேச மாட்டாங்க, பட் மற்றனோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி லிசன் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்புறம் பீப்புள் பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து. இட் டசன்ட் மேட்டர் லைக் அவங்க எந்த பேக்ரவுண்ட் வந்து வராங்க பார்க்க மாட்டாங்க, இட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க, அவங்களோட வாய்ஸ் டோனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து அக்ரெசிவாகவும் இல்லை அரகண்டாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கலாம், கேரியரில் எந்த அளவுக்கு வேணால் போயிருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட வந்து ஒரு மரியாதை இருக்கும், அந்த ஒரு பொலைட்டான ஒரு டோன் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஒரு பீப்புள் பர்சன் ஆகணும்னா உங்களுடைய டோனை நீங்கள் மாற்றி ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு பர்சனை நீங்கள் மாறணும். இப்படி எயித்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். இது நடக்குமா நடக்காதோ அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருக்கணும். அப்போ தான் வந்து பீப்புளுக்கு எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ நைன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்கிறது, அந்த ஆட்டிடியூட்னு விட்டுணும். மற்றவங்கிட்ட இருக்கிற அந்த குட், அவங்ககிட்ட என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதை பழகி பழகி எங்கே போனாலும் குட்டை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, பேடையும் இந்த நெகட்டிவான விஷயங்களை பார்க்க மாட்டீங்க. டென்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் பர்சன் வந்து ஒரு டீமில் வந்து கிரெடிட்டை வந்து எடுக்க மாட்டாங்க, இது நான் செஞ்சேன்னு சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணுற பர்சன்டேஜ்லேயும் இவங்க வந்து எப்பவுமே ஜாயின் பண்ணிப்பாங்க, இந்த கிரெடிட் எடுக்கிற குரூப்பில் வந்து அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறோன்னா கிரெடிட் எப்போ எடுப்போம் அப்படின்றத காத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக எப்போ இந்த ஒர்க்கை முடிக்கலாம், அடுத்த ஒர்க்கை நம்ம எப்போ எடுக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் நம்ம இருக்கணும். லெவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வரியர்ஸ். இந்த பீப்புள் பர்சன் வந்து கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக வரி பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து தன்னுடைய கோலை வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, புதுசான ஐடியாஸை யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இது நடக்கலையே நடக்கலன்னு சொல்லி கான்ஸ்டன்ட் வரி பண்ணுறதுனா நம்மளுக்கு வந்து ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, அதனால் வந்து கான்ஸ்டன்ட் வரியர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பீப்புள் பர்சன் ஆகணும்னா கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக வரி ஆகாதீங்க, உங்களோட கோல்ஸையும் நினச்சிட்ருங்க, அதுக்குள்ள தேவையான ஸ்கில்ஸ் ரெடி பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. டுவெல்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் பர்சன் வந்து நேகிங் பண்ண மாட்டாங்க, இது நீ கொண்டு வந்துட்டியா, இது இருக்குது, இது நீ கொண்டு வந்துட்டியா, கான்ஸ்டன்ட்லி வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சில பேர் வந்து நீ இதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணலாம், ஆனால் தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் குட். இப்போ தேர்ட்டீன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீயிங் ரூட், இம்பொலைட்டாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பொலைட்டாக இருக்கும்போது தான் பீப்புளுக்கு நம்மளை வந்து பிடிக்கும். இந்த ஃபோர்டீன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீயிங் டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிள், நாட் கமிட்டட், கமிட்மெண்ட்டோடு இல்லாமல் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் ஃப்ராடுலண்ட் ஆகிறது, ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வந்து ஃபேக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். சிக்ஸ்டீன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காசிப்பிங். பீப்புளுக்கு வந்து காசிப்பிங் பிடிக்கவே பிடிக்காது, அவங்க வேணால் கேட்பாங்க பேசுவாங்களே தவிர, நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுப்பாங்களே தவிர, மற்றபடி அது வந்து பின்னாடி போய் அவங்களுடைய உண்மையான ரியல் ஃபீலிங்கை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ காசிப்பிங் வந்து தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா அதில் ஒரு யூஸ்லெஸ்ஸு, அதில் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட பற்றி பேசுகிறீங்க, அவங்க போன பிறகு இன்னொருத்தங்க பற்றி பேசுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உண்டான அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ காசிப்பிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், ஏன்னா கண்டிப்பாக வந்து பீப்புளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. டென்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஆர் மேனிப்புலேட்டிங். ஸோ ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு பீப்புள் பர்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எயிட்டீன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரகண்டாக மற்றவங்க மேலே வந்து ஷவுட் பண்ணுறது, அப்புறம் இந்த டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிடிக்காது.
நைன்டீன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இண்டிபெண்ட்டாக இல்லாமல். ஸோ ஒரு இடத்துல கேட்கலாம் ஒரு ஹெல்ப், ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்தில் வந்து ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் வந்து தொடர்ந்து ஹெல்ப் கேட்டே இருக்கிறது வந்து மக்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்போவும் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 20th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெவர் கமிட்டட், நெவர் கீப் டைமிங், சொன்ன நேரத்துக்கு பண்ணுறது கிடையாது, சொன்ன விஷயத்தை வந்து முடிச்சு கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது. இப்போ 21 பார்த்தீங்கன்னா பீங் சர்காஸ்டிக், ஒரு மாதிரி கேலி கிண்டலாக பேசுகிறது, அதுவும் பிடிக்காது. 22 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, எனக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கூட இது எனக்கு தெரியும், இந்த நியூஸ் நான் படிச்சிட்டேன், ஒரு ஃபினான்ஷியல் டாபிக் வந்து ஐயா இதுவும் எனக்கு தெரியும், இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா டாபிக் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் என்ன சொல்ல வராங்கன்னா, தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் அமைதியாக கேட்கும்போது என்னாங்கண்ணா பரவாயில்லப்பா நம்ம சொல்கிறது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு அநாயகமாக இருக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்ம என்ன என்ன கான்வர்சேஷன் பண்ணுறது, அப்போ கிளம்பி போக வேண்டியதான். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கணும். தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் சட்டில்டாக இருக்கணும். அப்புறம் 23rd பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பீயிங் சீரியஸ், சீரியஸானால வந்து ஓரளவுக்கு ஓகே, பட் ரொம்ப நேரம் எப்பவுமே வந்து சீரியஸே இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம், அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் சீரியஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்ம இருக்கும்போது மக்களுக்கு நம்ம பிடிக்கும். 24th பார்த்தீங்கன்னா பீயிங் ஏபிள் டு டேக் அ டிசிஷன், ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய திறமை இருக்கணும், நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய இடத்துல டிசிஷன் எடுத்து அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதுலேருந்து கற்றுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனைனா டிசிஷனே எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காமல் கண்டிப்பாக நம்ம சில இடத்துல வந்து டிசிஷன் எடுக்கணும். எடுக்கும்போது என்ன ஆகுன்னா மக்களுக்கு பிடிக்கும், ஓகேப்பா இவரை நம்பி போகலாம், நம்ம ஒரு நேரத்தில் டிசிஷன் எடுக்கும்போது இவருக்கு இவர் ஒரு நேரத்தில் டிசிஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்ட்டான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 25th பீயிங் இம்பேஷியன்ட், இம்பேஷியன்ட் நம்ம இருக்கவே கூடாது, நம்ம வந்து ஒரு பொறுமையாக தான் சில விஷயங்களை கையாளணும். ஏன்னா பொறுமையாக இருக்கும் போது தாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும், அப்போ என்ன ஆகும், நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ ஒரு மாதிரி ஹேஸ்டியாக லைக் அவசர அவசரமாக பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த முடிவுகள் தவறாக போகும், அதனால் வந்து நம்ம பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ இது வந்து 25th பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து இன்டர்பிரனர் ஆகணும், ஒரு பீப்புள் பர்சன் ஆகணும் கண்டிப்பாக, ஏன்னா எல்லா இன்டர்பிரனர் வந்து ஒரு பீப்புள் பர்சனாக தான் இருப்பாங்க, ஏன்னா பீப்புள் கூட தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம மேனேஜ்மெண்ட் நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, நம்ம பீப்புள் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உங்கள் டீமுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேனேஜர்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரியர் லேடரில் வளருவீங்க. ஸோ நீங்கள் இன்டர்பிரனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பாய்.